अस्मद्गुरु परंपरायै नमः। இப்படி பல கோடி நூறாயிரம் பிள்ளைகளை பெறுவதற்காக அத்ரிமுனிவர் மிக கடுமையான தபசை பண்ணார். எத்தனை நாள் பண்ணார்னா 3000 வருஷம் கடுமையான தபசை பண்ணார். அந்த 3000மும் மனுஷ வருஷங்கள் அல்ல, தேவ வருஷங்கள். தேவ வருஷ கணக்கிலே 3000 வருஷம்னா இப்ப பார்த்துங்க, அதுவும் தரையில உட்காந்து பண்ணல, மகாசமுத்திரத்தினுடைய அடிப்புறத்திலே போய் அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து இப்படிப்பட்ட மகத்தான தபசை பண்ணார் இந்த அத்ரிமா முனிவர். அவருடைய கண்களிலிருந்து ஒரு அத்தி அற்புதமான பிரம்மாண்டமான ஜோதி சூழ்ந்து வெளிக்கிளம்பிட்டு அது இந்த சமுத்திர ஜலத்தெல்லாம் கிழிச்சுண்டு வெளியே வந்தது. பூமிய விட்டு ரொம்ப தூரம் வெகு வேகமா போயிட்டே இருந்தது. சதுர்முக பிரம்மா அதை தாங்கி நிற்குமாறு 10 திக்குகளையும் கட்டளையிட்டார். அந்த 10 திசைகளும் தங்களால் இயன்ற வரையில் முயற்சி செய்தன. ஆனால் அவருடைய வேகத்தை அவர்களாலே கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த ஜோதிஸ்தான் இப்பொழுது நாம் பார்க்கின்றதான அந்த நிலவு அல்லது சந்திரன். அது தன் வழியே நெடுந்தூரம் பிரயாணம் பண்ண பிற்பாடு மீண்டும் பூமியிலே வந்து மோது கொள்வதற்காக வேகமா கீழே விழ ஆரம்பிச்சுது. இத பிரம்மா பார்த்தார். தன்னுடையதான ரதத்திலே அதை ஏற்றி வைத்துக் கொண்டு அதன் வேகத்தை திசை திருப்பி விட்டார். இந்த பூமியை சுற்றி சுற்றி வட்டமடிக்குமாறு தன் ரதத்தை செலுத்தி அந்த ஜோதிஷான அந்த சந்திரனும் அவர் பிரம்மா தன்னுடைய தேரில வச்சுட்டு வேக வேகமா அத பூமிய பல தடவை அப்படியே ரவுண்ட் அடிச்சதனாலே எவ்வளவுன்னா 21 தரம் அப்படி பிரதட்சிணம் பூமிய பண்ணாராம் பிரம்மா. பிறகு அதை அப்படியே தனிமைப்படுத்தி விட்டுட்டார். ஆனாலும் தனக்காக பிரம்மாவினால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த சுழற்பாதையிலேயே இன்றளவும் அதிவேகத்துடன் அந்த ஜோதிஷான சுற்றிண்டே இருக்கு. நாளாக ஆக மேலும் மேலும் அந்த சந்திரனானவன் தன் ஒளியை பெருக்கிக் கொண்டு ஒரு பிரம்மாண்டமாகவே ஆயிடுத்து. அதனால்தான் இந்த சந்திரனுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த பூலோகத்திலே சக்தி மிகுந்த ஓஷதிகள் தோன்றி இன்றளவும் வளர்கின்றன. பூமியினுடைய செழிப்புக்கு அத்தியாவசியமான ஜீவாதாரமான இந்த சந்திரன் என்று அழைக்கப்படுகின்ற நிலவானது மேலும் மேலும் வளர்ந்ததுன்னு புராணங்கள் சொல்றது. அதனாலே சந்திரனுக்கு இந்த ஓஷதிகளை அது வளர்ப்பதாலே ஓஷதீசன் என்ற ஒரு பெயரும் சந்திரனுக்கு உண்டு. இப்படி சந்திரனை பூமிக்கடியிலே அதாவது சமுத்திரத்துக்கு கீழே உட்காந்து தபஸ் பண்ணி அந்த ஜோதிஷான சந்திரனை தோற்றுவித்து இரவு வேளையிலே
சூரிய வெளிச்சம் இல்லாத போது லோகத்திலே கப்பி கிடந்த இருட்டையெல்லாம் அகற்றிய பெருமை இந்த அக்னி மகர்ஷிக்கே உரித்தானது. அக்னி சதுரகம்னு ஒரு யாகத்தினுடைய பேரு. இந்த யாகத்தை முதல் முதலிலே இவ்வுலகத்துக்கு அனுஷ்டித்து காட்டியவர் இந்த அக்னி முனிவர் தான். அதனாலே ஒருவன் தான் விரும்பிய பயனை அடைய வேணுமானால் இந்த அக்னி சதுரக யாகத்தை பண்ணி தான் நினைத்ததான அந்த பெரும் பலனை அடையலாம். இத வேதமே, அதாவது தைத்திரிய சம்ஹித ரொம்ப அழகா இத சொல்றது. அத்திரிதாதைவாரியா பிரஜாம் புத்திரகாமாய சரிராசானோ அமன்யத நிர்வீரியா சிதிலோ யாத யாமாச ஏதம் சதுரார்த்தம். அபஸ்யத்து தமோஹரத்து தேன இப்படி இந்த அக்னி சதுரகம்ங்கிறதான ஒரு யாகம் முதல் முதலிலே அக்னி முனிவராலே பண்ணப்பட்டது என்பதை இந்த தைத்திரிய சம்ஹிதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம். அக்னி மகர்ஷி அனுஷ்டித்த இந்த யாகம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த யாகத்தை யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் விரும்பிய பலனை அடைவது என்பது நிச்சயம் என்பது வேதத்தாலேயே உறுதிப்படுத்தப்படுகிறது. இவருடைய பெயருக்கு அவ்வளவு மகத்துவம், இவருடைய செயல்கள் ஒன்று கூட பயனில்லாமல் போனதே இல்லை என்கிறது வேதம். இப்போ இந்த உலகத்திலே சிறந்ததான லோகம்ங்கிறது அந்த தங்கம் பவுன் பொன்னு சொல்றோமே, ஹிரண்யம் சொல்றோமே, அது அது பார்ப்பவர்களுடைய மனச அப்படியே ஆக்கர்ஷிக்கிற இயல்பு அதுக்கு இருக்கிறதுனால அது ஹிரண்யம் என்ற பெயரை பெற்றது. வெள்ளியும் இதே இயல்புதான், இது மாதிரியேதான் அதுக்கும் பேரு. வேதத்துல ரஜதம் ஹிரண்யம்னு வெள்ளியையும் சுவர்ணம் ஹிரண்யம்னு தங்கத்தையும் சொல்றா. ஆனால் எந்த அடைமொழியும் இல்லாமல் ஹிரண்யம் என்று தனி சொல்லாலே சொன்னால் அது அந்த பொன்னான தங்கத்தையே குறிப்பிடும். ஹிரண்யமாத்ரேயாய நகீதீன்னு வேத வாக்கியம். எந்த யாக யஜ்ஞம் நடக்கட்டும், ஆத்ரேய கோத்திரத்தில் தோன்றிய ஒரு பிராமணனுக்கு அந்த ஹிரண்யத்தை தானம் பண்ணணும் அப்படின்னு வேதமானது விதிக்கிறது. இது ஏதோ வேதத்தில் விதிச்சிருக்குங்கிறதுனால மட்டுமல்ல, பிராமணாள்லேயே மிக சிறந்தவர்கள் இந்த ஆத்ரேய கோத்திரத்தை சேர்ந்த பிராமணர்கள் என்பது சர்வ நிச்சயம். அதனாலே இந்த உலகத்திலே ஹிரண்ய தானத்துக்கு ஏற்றவன் இந்த ஆத்ரேய கோத்திரத்திலே பிறந்த பிராமணன் மட்டுமே. அதனால பொன்னை அவனுக்கே கொடுக்க வேணும் என்பது வேதம் விதித்திருக்கிறதான ஒரு முறை.
அத்ரி முனிவருடைய வம்சத்தில் உதித்த பிராமணால மற்ற எல்லா வம்சத்தில் உதித்த பிராமணர்களை காட்டிலும் மேற்பட்டவர்கள் என்று வேதமே சொல்றது. சோமயாகம்னு ஒரு மகா பிரசித்தமான யாகம், அதுல இந்த ஹோமத்தை செய்ததான ரித்விகளுக்கு தட்சிணை கொடுக்கிற சந்தர்ப்பத்துல ஹிரண்யம் அத்யராத்யா சமுபத்திஷம் பித்ருமந்தம் பைத்ருமத்யை சுதாது தட்சிணம்னு தைத்திரிய சம்ஹித சொல்றது. இந்த மந்திரம் அந்த தைத்திரிய சம்ஹிதையில் தான் இருக்கு. இதை ஒரு பிராமண வாக்கியமானது அதி அற்புதமாக சொல்லுகிறது. பிராமண மத்திய ராத்யா சமுஷிர் மாஷமதித்யாயேஷ வே பிராமண ருஷிரார்ஷேயோ யஹா. சுஸ்ருவான் தஸ்மாத் ஏவமாகங்கிறது உதாரணம். அதாவது அத்ரி மகர்ஷியுடைய கோத்திரமான அந்த ஆத்ரேய கோத்திரத்தில் உதித்த பிராமணனை ஹிரண்யத்தினாலே சந்தோஷமடைய செய்கிறேன். ஏன்னா வேத வேதாந்தங்களை எல்லாம் மிக நன்றாக அறிந்தவன் இந்த அத்ரி மகர்ஷியினுடைய கோத்திரமான ஆத்ரேய கோத்திரத்திலே பிறந்தவன். வேதார்த்தங்களை எல்லாம் நன்கு அறிந்தவருடைய புத்திரன், தன் தந்தையாலே நன்கு சிக்ஷிக்கப்பட்டவன், நன்கு சிக்ஷிக்கப்பெற்றவளான பதிவிரதையான உத்தமியை தனக்கு தாயாக பெற்றவன், உலகங்களில் உத்தமமான ஹிரண்யத்தை தட்சிணையாக பெறுவதற்கு அவனே தகுந்தவன், நன்றாக வேதாத்தியனம் பண்ண பெரியோர்களிடத்திலே அடிபணிந்து அவர்களிடம் நிறைய கேட்டு தெரிந்து கொண்டு அறிவு கடலாக திகழ்பவன் இவன் என்பது இங்கே வேதம் இந்த அத்ரி கோத்திரத்தில் உதித்த ஒரு பிராமணனை சொல்றது. ஒரு சமயத்துல யாகத்துல ஓடி ஓடி சகல விதமான காரியங்களையும் மிக திறம்பட செய்து முடித்த ரிக்வேதர்கள் ஒரு 16 பேர் ஒரு சதசுல கூட்டமா உட்கார்ந்திருந்தா. அவர்களுக்குள்ளே வேதத்தில் கூறியபடி தட்சிணை கொடுக்கப்பட வேணும்னு ராஜா நினைச்சான். இந்த நிலைமையிலே இங்கே ஆத்ரேய கோத்திரத்துல சேர்ந்தவா யாராவது இந்த ரித்விகள்ல இருக்காளான்னா யாரும் இல்லை. உடனே தேடி தேடி ஒரு ஆத்ரேய பிராமணனை கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வந்து அவனுக்கு முதன் முதல்ல இந்த ஹிரண்யத்தை தட்சிணையா கொடுத்துட்டுதான் மீதி இந்த 16 ரித்விக்குகளுக்கும் தட்சிணைய அந்த ராஜா கொடுத்தான் என்பது வேதத்திலே வருவதான ஒரு அற்புதமான சரித்திரம். அத்ரி மகர்ஷியினுடைய கோத்திரமான ஆத்ரேய கோத்திரத்தில் தோன்றியது ஒன்றே அந்த அந்தணனுக்கு ஒரு தனி சிறப்பாக அமைந்தது. ஆபஸ்தம்பர்
போதாயனர், கார்த்தியாயனர் போன்ற கல்பசூத்திரக்காரர்கள் எல்லாருமே இதே கருத்தைத்தான், அதாவது ஆத்ரேய கோத்திரத்தை சேர்ந்தவனுக்கு முதல்ல யாக யஜ்ஞங்களுக்கு தர்ஷனம் இருக்கும்போது அவனை தேடி பிடிச்சு கொடுன்னு சொல்றோம். இந்த கோத்திரத்துல பிரவரத்தை பார்க்கும்போது ஆத்ரேயர்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால இங்கே நாமும் அதை அவ்வாறே கொள். முதலாம் அவன் கிடைக்காவிட்டால் இரண்டாம் அவனுக்கு கொடு. அந்த இரண்டாம் அவனும் கிடைக்காவிட்டால் மூன்றாவது கொடு அப்படின்னு சொல்றது. ஏனைய சூத்திரக்காரர்களும் இதையேத்தான் சொல்லுகிறார்கள். அத்ரிநாத்வா கிரிமேஹன்மி அப்படிங்கிறது ஒரு வேத மந்திரம். அதாவது புழு பூச்சிகளை கொல்லும் போது அந்த கொல்கின்ற பாபம் ஒருவனுக்கு பிடிக்காமல் இருக்க வேணுமானால் இந்த மந்திரத்தை சொல்லுன்னு வேதம் சொல்றது. அத்ரி மகாமுனிவர் இந்த விஷயத்திலே மிகச் சிறந்தவராக இருந்ததனாலே அவருடைய பேரே இந்த மந்திரத்துக்கு அத்ரிநாத்வா கிரிமேஹந்தின்னு சொல்றோம். எதி தர்ம வா மகாவீரம் வா கிருமய உபாதி கச்சேது. தான் அத்பிஹி பிரக்ஷாலையே அத்ரிநாத்வா கிரீமே ஹன்னி என்பது அந்த முழு வேத மந்திரம். தன்னுடையதான நீண்ட நெடியதான ஆயுஷ்காலத்தை ஒப்புயர்வில்லாததான தர்மானுஷ்டானத்தினாலே மிக சிறந்த முறையிலே நடத்தி கொண்டு வந்த அத்ரி மகரிஷி ஆயுர்வேதம் ஜோதிஷம் முதலிய கலைகளிலேயும் மிக ஆழ்ந்த ஞானத்தை கொண்டவராம். அந்த அந்த துறைகளிலே இவர் இயற்றதான பல நூல்கள் இன்றளவும் அழியா புகழ் பெற்று ஒரு அணையா விளக்காக உலக மக்களுக்கு மிக மிக உபயோகரமாக இன்று வரை இருக்கிறது என்று சொன்னால் அது அதே கிஞ்சித்தும் மிக இல்லை. ஆதிகாலத்தில் பிரம்மாவினுடைய நகங்களிலிருந்து தோன்றியவர் இந்த விகனச மகரிஷி என்பவர். பகவத் ஆராதனத்தை பல முறைகளாலும் செய்து உலகுக்கு ஆகமத்துக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்கியவர் இந்த விகனசர். இந்த விகனச மகரிஷியே அந்த விகனச மகரிஷியுடைய பிரதம சிஷ்யர், முதல்லே முக்கியமாக விளங்கியவர் அத்ரி மகர்ஷி. விகனச முனிவருடைய பிரதம சிஷ்யர் அத்ரி. இந்த அத்ரி மகர்ஷியின் பெயரால் தான் ஒரு சம்ஹிதா கிரந்தம் இன்று வரை ஆதார நூலாக இவ்வுலகத்திலே வழங்கி வருகிறது. இப்படி உலகம் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுது தோன்றி இந்த பிரபஞ்சமானது சீராக இயங்குவதற்காக நம்முடைய மனத்தினாலே சிந்தித்து பார்ப்பதற்கும் அரிதான செயல்கள் பலவற்றை இந்த அத்ரி முனிவர் செய்திருக்கிறார். பல கோடி நூறாயிரம் புத்திர பௌத்திரமா பாரம்பரியமான சற்பிரஜைகளை பெற்று ஆத்ரேய கோத்திரம் என்று
மிக பெருமையாக பேசப்படுகின்ற கோத்திரத்துக்கு மூலபூத புருஷராகவும் அமைந்த இந்த அக்னிமுனிவருடைய மகிமை நான்கு வேதங்களிலும் இராமாயண மகாபாரதமான இதிகாசத்திலும் பதினெண் புராணங்களிலும் ஏனைய இலக்கியங்களிலும் மிக பரவலாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த அத்தி மகரிஷியினுடைய செயல்திறனையும் அவர் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆற்றிய தொண்டை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அது அவ்வளவு மிகப்பெரியது. அதனால காலத்தினுடைய பயன்பாட்டை கருதி இந்த அளவிலே அடியேன் அத்தி மகரிஷியுடைய சரித்திரத்தை தலை கட்டி கொண்டு மிக தொண்டு கிழ தம்பதிகளான அத்ரி முனிவர் மற்றும் அனசூயா தேவியருடைய திருவடிகளிலே நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு இன்றைய உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். கவிதார்ஜிய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.